யாத்திரா அதிகாரம் இருபத்தி மூன்று அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக கொடுமையுள்ள சாட்சிக்காரனாயிருக்க ஆகாதவனோடு கலவாயாக தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்றாதிருப்பாயாக வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தைப் பாராயாக உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதியாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக கள்ளக்காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே ஆறு வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள் ஏழாம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் பொசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக உன் திராட்சைத் தோட்டத்தையும் உன் ஒலிவத்தோப்பையும் தோப்பையும் அப்படியே செய்வாயாக ஆறு நாள் உன் வேலையைச் செய்து ஏழாம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இழைப்பாரவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இழைப்பாரவும் ஓய்ந்திருப்பாயாக நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள் அந்நிய தேவர்களின் பேரை சொல்ல வேண்டாம் அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம் வருஷத்தில் மூன்று தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக புலிப்பில்லா அப்பா பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் ஏழு நாள் அப்பம் புசிப்பாயாக அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சன்னிதியில் வெறுங்கையாய் வரவேண்டாம் நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற்பலனை செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும் வருஷமுடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனைச் சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்புக்கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக வருஷத்தில் மூன்று தரம் உன் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சன்னிதியில் வரக்கடவர்கள் எனக்கு பலியின் இரத்தத்தை புளித்தமாவுடன் செலுத்த வேண்டாம் எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியே உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக வெள்ளாட்டுக் குட்டியே அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது நீ அவர் வாக்கை நன்றாய்க் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஈத்தியரும் பெருசியரும் காணானியரும் ஈவியரும் இப்பூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க களவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியே உன்னிலிருந்து விலக்குவேன் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதிலே உன் ஆயுசு நாட்களை போரணப்படுத்துவேன் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடமெங்கும் ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடைத்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் உன் முகத்திற்கு முன்னின்றி ஏவியரையும் காணானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் தேசம் பாழாய்ப் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய்ப் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்திவிடாமல் நீ விருத்தியடைந்து தேசத்தைச் சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன் சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன் நான் அந்தத் தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய் அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாத படிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம் நீ அவர்கள் தேவர்களைச் சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்றார்